எமது கல்வியினை எடுத்து பார்க்கின்ற போது இந்த கல்வியில் முன்பள்ளி சார்ந்த கல்வி இருக்கின்றது, ஆரம்ப கல்வி இருக்கின்றது, இடைநிலை கல்வி இருக்கின்றது. இந்த இடைநிலை கல்வியில் கனிஷ்ட இடைநிலை, சிரேஷ்ட இடைநிலை என்றெல்லாம் வகைப்படுத்தி இருக்கின்றது. எமது அரசியல் யாப்பில் கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்ற வகைப்படுத்தலும் காணப்படுகின்றன. அதேவேளை அரிஸ்டாட்டில் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார், புரட்சிக்கு காரணம் சமத்துவமின்மை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அரசியலிலும் சரி, வேறு வாய்ப்புகளிலும் சரி, சமத்துவம் அற்றுப்போகின்ற போதுதான் ஒரு நாட்டில் புரட்சி ஏற்படுகின்றது என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அதேவேளை நெல்சன் மண்டேலா ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார், அதாவது சமூகத்தை மாற்றியமைப்பதற்கான ஒரு வலிமையான ஆயுதம் எதுவென்றால் அது கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்ற கருத்தினை அவர் சொல்லியிருக்கின்றார். இன்றைய நிலையில் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டினை பார்க்கின்ற போது அண்ணளவாக குறிப்பிடுவதாக இருந்தால் சென்ற முறை கல்விக்காக 187,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இம்முறை அண்ணளவாக 77,000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற போது சென்ற முறையை விட இந்த முறை 2.5 மடங்கால் இந்த ஒதுக்கீட்டு தொகை அண்ணளவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், கல்வி என்பது உண்மையில் மனிதவள அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதனை உச்சமான பெருமதியுள்ள ஒரு வளமாக மாற்றுவதற்கு கல்வி முக்கியமான பங்காற்றுகின்றது. அதே போன்றுதான் சுகாதாரமும் பங்காற்றுகின்றது. எனவே ஒரு நாட்டில் மனிதனை செழுமைப்படுத்தி எடுப்பதற்கு, அவனை உச்சமான பயனுள்ள மனிதனாக்கி எடுப்பதற்கு கல்வி முக்கியமாக இருக்கின்றபடியால் கல்விக்கான ஒதுக்கீட்டில் கை வைப்பது என்பது மனிதவள அபிவிருத்தியை குறைப்பது போன்ற ஒரு முயற்சியாகத்தான் அமைய முடியும். எனவே கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியத்தில் குறைக்கின்ற ஒரு போக்கு என்பது மனிதவள அபிவிருத்தியை குறைக்கின்ற ஒரு போக்காக இருக்கும். மனிதவள அபிவிருத்தியை குறைக்கின்ற போது நாங்கள் உச்சமான ஒரு அபிவிருத்தியை அடைய முடியாது. ஒரு நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட வளங்கள் இருக்கின்றன, மனித வளம், இன்னொரு வகையில் பௌதிக வளம், நிதி வளம், கால வளம், தகவல் வளம் என்றெல்லாம் வளங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். இந்த வளங்களில் முக்கியமான மனித வளத்தினை விருத்தி செய்வதற்கு கல்விக்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும். சென்ற முறை ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2.5 மடங்கு குறைக்கப்பட்டிருப்பது போன்று இந்த ஒதுக்கீடு அமைந்திருக்கின்றது. இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதேவேளை கல்வியில் ஒரு சமத்துவமான அபிவிருத்தியை, சமச்சீரான அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அபிவிருத்தி அடைந்த பாடசாலைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி வளத்தை விட அபிவிருத்தி அடையாத நிலையில் காணப்படுகின்ற பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி வளத்தினை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மேடாக இருக்கின்ற இடத்தில் மேலும் மேலும் கொட்டி மேடாக்கிக் கொள்வதை விட பள்ளங்களாக இருக்கின்ற இடங்களில்தான் நாங்கள் கொட்டி அதனை சமப்படுத்த வேண்டிய நிலை இருக்கின்றது. இன்றைய நிலையில் பார்க்கின்ற போது இந்த பாடசாலைகளை நகர மையமாக கொண்ட பாடசாலை, இன்னுமொரு வகையில் கூறினால் அபிவிருத்தி அடைந்த கிராமங்களை மையமாக கொண்ட பாடசாலை, இன்னுமொரு வகையில் பார்க்கின்ற போது கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள் என்று நாங்கள் வகைப்படுத்தி கொண்டு செல்லலாம். இந்த கஷ்ட அதிகஷ்ட பாடசாலைகளின் அபிவிருத்தியில் கூடுதலான கவனத்தினை கல்வி அமைச்சு செலுத்த வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்ற வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 வகையாக அந்த பிராந்தியம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பாவிக்கு கிழக்கு புறமாக இருக்கின்ற பிரதேசம், பாவிக்கு மேற்கு புறமாக இருக்கின்ற பிரதேசம் என்று. பாவிக்கு மேற்கு புறமாக இருக்கின்ற பிரதேசங்கள் பெரும்பாலும் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளை கொண்டிருக்கின்றன. அதே போன்று வாகரை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தாமல், வளர்ச்சியை ஏற்படுத்தாமல் நாங்கள் கல்வியில் அபிவிருத்தி காண முடியாது. காயப்பட்ட இடங்களுக்குத்தான் மருந்து தடவ வேண்டுமே ஒழிய காயம் இல்லாத இடங்களில் மருந்துகளை தடவுவதால் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. தற்போது இங்கு அண்மையில் வீற்றிருக்கின்றார் எங்களுடைய கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் கௌரவ விமலவீர திசநாயக்கா அவர்கள் பக்கத்தில் இருக்கின்றார்.
அவர் கிழக்கு மாகாணத்தில் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது கணிசமான அளவு அபிவிருத்தியை ஏற்படுத்தியவர் என்பதை நாங்கள் மறக்கவில்லை, மறுக்கவில்லை. இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்தில் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் என்பவற்றின் கல்வி அபிவிருத்தியை எடுத்து பார்க்கின்ற போது அவை கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற ஒரு நிலைமையை அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த கல்வியில் வளர்த்தெடுப்பதாக இருந்தால் இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை நாங்கள் மிகவும் விசேட செயற்திட்டங்களின் மூலமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த முன்பள்ளி என்கின்ற விடயம் மாகாண சபைகளுக்கு பொறுப்பான பகுதியாக இருந்தாலும் கூட இந்த முன்பள்ளி விடயத்திலும் ஒரு பாரபட்சமான நிலைமை காணப்படுகின்றது. நகரத்தை மையமாக கொண்ட முன்பள்ளி மாணவர்கள் வசதிகளோடு வாய்ப்புகளோடு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையும், இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் உள்ள முன்பள்ளிகள் ஒரு பேரளவுக்கு அல்லது இல்லாத நிலையில் கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற அல்லது கற்காத ஒரு நிலையினையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேசிய கல்விக் கொள்கையினை வகுக்கின்ற போது இந்த முன்பள்ளி என்கின்ற விடயத்தையும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் கொள்கைகளை வகுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தை பருவம் என்பது இந்த முன்பள்ளியில் ஆரம்பிக்கின்றது. இந்த இடத்தில் உளவியல் ரீதியாக அந்த மாணவர்களை அணுகி சரியான வழிப்படுத்தாது விட்டால் அவர்கள் ஆரம்ப கல்விக்கு பொருத்தமற்றவர்களாகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இதிலும் கவனம் செலுத்தி முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் கொடுக்கக்கூடிய விதத்திலும் ஒரு நிலையான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலும் மாகாண சபைகளை மத்திய அரசு ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை இந்த ஆரம்ப கல்விகளை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது இந்த ஆரம்ப கல்வியில் ஆசிரியர் தட்டுப்பாடு என்பது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலேக பிரதேசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் சில தென்பகுதிகளிலும் கூட இப்படியான நிலைமை இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கின்றேன். ஆகவே இந்த ஆசிரியர் தட்டுப்பாடு என்பதை சரியான நியமனங்கள் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. அண்மையில் தேசிய கல்வியியல் கல்லூரியை முடித்து வந்த ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பில் கூடுதலான வெற்றிடங்கள் இருந்தும் கூட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த ஆசிரியர்கள் வேறு வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். இன்றும் கூட பல பாடசாலைகள் வெற்றிடங்களோடு இயங்கிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உண்மையில் இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த இசிஇ ஓஎல் காப்போதா சாதாரண தரம் எழுதப்போகின்ற மாணவர்களுக்கு கணித பாடம் என்பது மிக முக்கியமான பாடமாக இருக்கின்றன. ஆனால் இந்த கணித பாடம், விஞ்ஞான பாடம், ஆங்கில பாடம், தொழில்நுட்ப பாடங்களை கற்பிப்பதற்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இல்லாத நிலையில், கணித பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியரே இல்லாத நிலையில் சில மாணவர்கள் இசிஇஓஎல் பரீட்சைக்கு தோற்றுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளது. எனவே கல்வி அமைச்சர் அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். இந்த கணித பாடம், விஞ்ஞான பாடம், தொழில்நுட்ப பாடம், ஆங்கில பாடம் போன்ற பாடங்களுக்கு உரிய போதுமான அளவு ஆசிரியர்களை இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களுக்கு நியமனம் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை இன்னுமொரு விடயம் இருக்கின்றது. இந்த ஐந்தாம் தரத்தில் காணப்படுகின்ற இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது, இந்த புலமை பரிசில் பரீட்சையை பற்றி கல்வியாளர்கள் அல்லது புத்திஜீவிகள் சிந்திக்கின்ற போது இது ஒரு விச பரீட்சையாக கூட அமைந்திருக்கின்றது. அதேவேளை பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவ பரீட்சையாக இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையை எடுத்துக்கொண்டால் நகரப்பகுதிகளில் காணப்படுகின்ற பெற்றோர்கள் தங்களிடம் இருக்கின்ற வாய்ப்புகள் வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளை 100க்கு 100 வீதம் அல்லது 100க்கு 90-80 வீதம் பயிற்றுவித்து அந்த வெட்டுப்புள்ளியை அதிகரித்து கொண்டு செல்கின்றார்கள். அதேவேளை கஷ்ட பிரதேசத்தில் காணப்படுகின்ற மாணவர்களுக்கு சாதாரணமாக கற்பிப்பதற்கு கூட ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். இதனை பற்றி ஒரு கல்வியாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். 10 வீதமான பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக 90 வீதமான பிள்ளைகளை தோற்கடிக்கின்ற ஒரு பரீட்சையாக, ஒரு விசமத்தனமான பரீட்சையாக இது அமைந்திருக்கின்றது என்ற கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாணவர்களுக்கு தாங்க முடியாத சுமையினை அல்லது அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற ஒரு பரீட்சையாக கூட இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பெற்றோர்கள் ஒரு பக்கமாக, ஆசிரியர்கள் ஒரு பக்கமாக, பிரத்யேக வகுப்படுக்கின்றவர்கள் ஒரு பக்கமாக மாணவர்களை மிகவும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கின்றார்கள். முடிவு என்னவென்றால் 10 வீதமான மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள், 90 வீதமான மாணவர்கள் தோல்வியடைகின்றார்கள். இளம் பருவத்திலேயே அவர்களுடைய
உளவியல் ரீதியான பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தோல்வி மனப்பாங்கை ஏற்படுத்தி தாங்கள் இயலாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பரீட்சை ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி செல்கின்றது. எனவே இந்த பரீட்சை பற்றி மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையில் இந்த பரீட்சை ஏற்படுத்தப்பட்டது எதற்கென்றால் வறிய மாணவர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சையை எழுதி அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிதியினை கொண்டு அவர்கள் மேலும் தங்களது கல்வியை விருத்தி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை கொண்டு வரப்பட்டதாக இருந்தாலும் இன்று படித்த பெற்றோர்கள் அல்லது மத்தியதரம் அல்லது உயர்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூடுதலான புள்ளிகளை பெறக்கூடிய விதத்தில் பிரத்யேகமான வகுப்புகளையும் தனிப்பட்ட வகுப்புகளையும் வைத்து அந்த வெட்டு புள்ளிகளை மாவட்டங்களில் உயர்த்தி விடுகின்றார்கள். இதனால் தூர தொலைவில் உள்ள இந்த மாணவர்களுக்கு அந்த வெட்டு புள்ளி சாத்தியமற்றதாகி விடுகின்றது. ஏழை பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை என்பது இப்போது அவர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாவல் கொடிச்சேனை பன்சேனை இன்னும் 200 இவ்வாறுபட்ட 40 வட்டை போன்ற சில பாடசாலைகள் காணப்படுகின்றன. அந்த பாடசாலைகளில் செல்வதற்கு வழிகூட இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. வெள்ளம் போடுகின்ற போது அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடித்துத்தான் ஆசிரியர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த பிள்ளைகள் கூட இந்த பொதுவான தேசிய மட்டத்தில் நடத்தப்படுகின்ற பரீட்சையைத்தான் தோற்றுகின்றார்கள். அதேவேளை மட்டக்களப்புக்கு என்று குறிப்பாக வளர்ச்சியடைந்த வின்சென்ட் தேசிய பாடசாலை புனிதமிக்கேல் பாடசாலை போன்ற அந்த வசதியான பாடசாலைகளுக்கு வகுக்கப்படுகின்ற அதே வெட்டு புள்ளிதான் இந்த அதிகஷ்ட பிரதேசத்தில் எந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத கற்கின்ற மாணவர்களுக்கும் வகுக்கப்படுகின்றபடியால் இந்த பரீட்சை அவர்களுக்கு ஒரு பாரபட்சத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களுக்குரிய ஆசிரியர்களை வசதிகளை வாய்ப்புகளை வழங்காமல் அவர்களுக்கு விசமத்தனமான ஒரு பரீட்சையை நடத்துகின்ற ஒரு பரீட்சையாக அமைந்திருக்கிறது. புலமை பரிசில் தரமைந்து பரீட்சை விடயத்தில் அது எந்த நோக்கத்திற்காக அந்த பரீட்சை கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்தை வறிய மாணவர்கள் தங்களுடைய பரீட்சையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய விதத்தில் மாவட்ட ரீதியான வெட்டு புள்ளிகள் என்பதை விட இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களை கொண்டிருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு உரிய விதத்தில் இந்த வெட்டு புள்ளிகளை மாற்றி அமைக்கின்ற போதுதான் இந்த வறிய மாணவர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சை மூலமாக பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் யதார்த்தமானது, அதுதான் உண்மையானது என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை எங்களுடைய கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் இந்த கிராமப்புறங்களில் வண்ணேபி என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞானத்தினை கணிதத்தினை உயர்தர வகுப்பில் கற்கக்கூடிய பாடசாலைகள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சகல மாணவர்களும் நகரத்தை நோக்கி படையெடுக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இந்த படையெடுப்பின் போது வசதி குறைந்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இந்த நகரப்புறத்தில் இருக்கின்ற அந்த பெரிய பாடசாலைகளில் கற்பதற்குரிய வாய்ப்பினை வசதியினை இழந்து காணப்படுகின்றபடியால் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக வரக்கூடிய ஏழை மாணவர்கள் சாதாரண கலைத்துறை பட்டதாரிகளாகவே வரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த கிராமிய மட்டத்தில் காணப்படுகின்ற வண்ணேபி பாடசாலைகளின் பற்றாக்குறையும் அதேவேளை முறையான பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது விஞ்ஞான பௌதிக பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே பின்தங்கி காணப்படுகின்ற வலயங்களில் குறைந்தது 1, 2 அல்லது 3 பாடசாலைகளாவது வசதிகளோடு கூடிய வண்ணேபி பாடசாலையை உருவாக்க வேண்டும். உங்களுடைய 1000 பாடசாலை திட்டத்தில் கூட இந்த திட்டம் இருக்கின்றது. ஆனால் இந்த திட்டம் அமுலில் இன்னும் அந்த பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. குறிப்பாக நான் மட்டக்களப்பு மேற்கு வலயத்தின் ஒரு பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தவன் என்ற வகையில் அந்த பிரதேசங்களில் இந்த மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வண்ணேபி பாடசாலைகள் உருவாக்கப்படவில்லை. மலையகங்களிலும் கூட இந்த நிலைமைதான் காணப்படுகின்றது. அனைவருக்கும் கல்வி என்று சொல்லுகின்றோம், எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று சொல்லுகின்றோம், எல்லோருக்கும் இலவச கல்வி என்று சொல்லுகின்றோம், எல்லோருக்கும் தரமான கல்வி என்று சொல்லுகின்றோம். ஆனால் இது கோட்பாட்டு ரீதியாக இருக்கின்றனவே ஒழிய இன்னும் செயல்பாட்டு வடிவம் பெறவில்லை. ஏனென்றால் கிராமிய அதிகஷ்ட பிரதேச கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் என்பது எட்டாக்கனியாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியினை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதேவேளை இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் நீண்ட காலமாக தொண்டராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் நிரந்தர நியமனம் கோரி பல போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அண்மையில் கல்முனையிலிருந்து தொண்டர் ஆசிரியர்களின் தலைவர் செயலாளர் என்கின்ற அந்த நிர்வாக உறுப்பினர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் கௌரவ அமைச்சரான உங்களையும்
நானும் அந்த சந்திப்பின் போது கலந்து கொண்ட போது இன்னும் இரண்டு கிழமைக்குள் இந்த தொண்டராசிரியர் பற்றிய விடயத்தினை கையாண்டு அவர்களுக்குரிய நியமனங்களை வழங்குவது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை ஞாபகத்தில் பதித்து நீங்கள் இந்த விடயத்தை இந்த தொண்டராசிரியர் பற்றிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கையை துரிதமாக எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், நீண்டகாலமாக யுத்த காலத்தின் போது இவர்கள் கடமை நிறைவேற்று அதிபர்களாக பணியாற்றி வந்திருக்கின்றார்கள். இன்றைய நிலையில் அவர்கள் கையறு நிலையில் காணப்படுகின்றார்கள். இந்த பதவியில் தொடர்ந்தும் இருப்பதா அல்லது மீண்டும் அவர்கள் ஆசிரியர்களாக சென்று பாடசாலைகள் கல்வி கற்பிப்பதா என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல் என்று சொல்லப்படுகின்ற கடமை நிறைவேற்று அதிபர்களுக்கும் ஒரு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டிய விதத்தில் தங்களது செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது, இந்த டைப் 2 பாடசாலைகள் என்று சொல்லப்படுகின்ற காப்போத்த சாதாரண தரம் இன்னும் தரம் 9 வரை உள்ள பாடசாலைகளுக்கு இன்னும் கணித ஆசிரியர்கள் விஞ்ஞான ஆசிரியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள். இந்த பாடங்களுக்கு கற்பிப்பதற்கு அந்த பாடத்துறை சாராத சில ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கின்ற போது இந்த கணிதம் விஞ்ஞானம் போன்ற பல பாடங்கள் சரியான எண்ணக்கரு விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கிராமப்புறங்களில் கஷ்ட அதிகஷ்ட பிரதேச இடங்களில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு சலுகைகளை வழங்கியாவது அந்த வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும். குறிப்பாக பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் இருக்கின்ற ஜிசிஇ ஏஎல் பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் வசதிகளை நியமனங்களை வழங்குகின்ற போது அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்பிக் கொள்வதற்குரிய வாய்ப்பிருக்கின்றது என்ற செய்தியோடு நீங்கள் அண்மையில் பல்வேறுபட்ட சிற்றூழியர் நியமனங்களை வழங்கி வருகின்றீர்கள். இந்த இடத்தில் உண்மையில் பாதிக்கப்பட்ட யுத்தத்தால் வஞ்சிக்கப்பட்ட பெற்றோர்களை இழந்திருக்கின்ற பல்வேறுபட்ட விதவைகள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் என்றெல்லாம் பல குடும்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த நியமன விடயத்தில் உங்களுடைய பார்வை இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் இந்த நியமனங்களை பரவலாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் விடுக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள். எனவே தயவு செய்து இந்த ஆண்டிலாவது இந்த பல்வேறுபட்ட நெருக்கு வாரங்களுக்கு உட்பட்டிருக்கின்ற நசுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இந்த நியமனங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கேனும் உங்களது அமைச்சினூடாக தீர்த்து கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த தொழில் வாய்ப்பு விடயங்களில் எங்களுடைய பிரதேசங்கள் கூடுதலான வரைக்கும் அநேகமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். சில வேளைகளில் இந்த தொழில் வாய்ப்பு விடயத்தில் சில வேளைகளில் இந்த தரகர்கள் சில வேளைகளில் நான் உங்களுடைய அமைச்சை சொல்லவில்லை பல்வேறுபட்ட அமைச்சு விடயங்களில் சில இடைத்தரகர்கள் இருந்து கொண்டு சில வேளைகளில் இந்த வறுமைப்பட்ட அல்லது இந்த தாழ்ந்த நிலையில் பொருளாதாரத்தில் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் சில விதமான விசமத்தனமான செயல்களில் ஈடுபடுகின்ற போக்குகளும் இருக்கின்றன. எனவே நியாயமான அடிப்படையில் இந்த நல்லாட்சி தொழில் நியமனங்களை வழங்க வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் இந்த கல்வியின் மூலமாக ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி போதாத ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. எனவே இந்த நிதியினை கொண்டு இந்த மனிதவள அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய துரிதமான செயற்பாட்டினை எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு கூடுதலான வாய்ப்புகள் வசதிகள் விசேட செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டு அமைகின்றேன். நன்றி.